ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஹேஷ்டேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான கேக் சிக்கிள்ஸ் ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். பர்த்டே ஃபங்க்ஷன்ஸில் கேக்கெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணும்போது இந்த கேக் சிக்கிளும் சேர்த்து ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்டியான கேக் சிக்கிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் சிக்கிள்ஸ் செய்கிறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு சின்ன பீஸ் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எடுத்துருக்கிறேன். இதை இந்த மாதிரி கையாலேயே உடச்சி போட்டுட்டு சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா மெல்ட் பண்ண ஒயிட் சாக்லேட் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஸ்பூனாலேயே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம கையாலேயே மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். நீங்கள் கையில் வந்து சேர்த்து எடுத்து பார்க்கும்போது இது ஒன்றா சேர்றது மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இப்போ இதை அப்படியே வந்து ஒரு சைடில் வைக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் வந்து ஒயிட் சாக்லேட் வந்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு நான் கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட் எடுத்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்து சாக்லேட் நமக்கு மெல்ட் பண்ணி கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் வந்து நமக்கு கேக்சிக்கிள் பண்ணுறதுக்கு நமக்கு கேக்சிக்கிள்ஸ் மோல்டு வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ கேக்சிக்கிள் மோல்டில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் 1 ஸ்பூன் போட்டு நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் இன்றைக்கி சேர்த்துருக்கிறேன் கேக்சிக்கிள்ஸுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி சாக்லேட் வந்து கோட் பண்ணி கொடுக்கும்போதே கொஞ்சம் திக்காக வந்து நம்ம கோட் பண்ணி கொடுத்துட்டோன்னா ஃபைனலாக நம்ம எடுக்கும்போது எந்த டேமேஜும் இல்லாமல் நீட்டாக நமக்கு ரிலீஸ் ஆகி கிடைக்கும். இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு நான் இதை ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா செட் ஆகி கிடச்சிருக்கு. இதில் நம்ம ஆல்ரெடி இப்போது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற கேக் க்ரம்ஸை வந்து ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது நல்லா ஃபில் ஆகிற அளவுக்கு நம்ம கேக் க்ரம்ஸ் வந்து ஆட் பண்ணி ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கேக் க்ரம்ஸ் எல்லாம் நல்லா செட் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு இதில் வந்து நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இன்சர்ட் பண்ணும் போதுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக மெதுவாக வந்து நம்ம பண்ணும்போது தான் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கேக் க்ரம்ஸ் வந்து வச்சு நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக இதுக்கு மேலே நம்ம திரும்பவுமே வந்து இந்த மெல்டட் சாக்லேட் வந்து ஒரு கோட் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஈவனாக இப்போ சூப்பராக சாக்லேட் கோட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே வந்து ஒரு 10-15 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்தோன்னா அழகாக வந்து செட் ஆகி நமக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம். ரிலீஸ் பண்ணும்போதுமே நம்ம ஜென்டலாக மெதுவாக வந்து இதை ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய கேக் சிக்கிள்ஸ் வந்து மோல்டில் இருந்து ரிலீஸ் ஆகி வந்துருச்சு. இதுக்கு சைடில் கொஞ்சமாக வந்து சாக்லேட்ஸ் வந்து நிற்கிறத நம்ம லைட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்தாலே ஒரு நீட்டான ஃபினிஷிங் நமக்கு வந்து கிடைக்கும். சூப்பராக நம்மளுடைய கேக் சிக்கிள்ஸ் வந்து ரெடியாகி இருக்குது. இதை வந்து நமக்கு எந்த மாதிரி விருப்பப்படுறோமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சாக்லேட்டில் கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்குறேன். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணி இதில் ஒரு சின்ன ரிப்பன் வந்து நம்ம டைப் பண்ணிட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரெசன்டிவாக இருக்கும். நம்மளோட டேஸ்டியான கேக் சிக்கிள்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்
Bye, take care. Thanks for watching.